ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெசிபியை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த உளுந்தங்கஞ்சியை 3-4 டைம் வாஷ் பண்ணி குக்கர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு சோக்காக லெவல் வரைக்கும் தண்ணி ஊற்றி லிட்டை வச்சு 5-6 விசில்ஸ் விட்டுடலாம். இப்போ உளுந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம இந்த உளுந்தங்கஞ்சிலேயே எப்படி காரம் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு காரம் பிடிக்கலன்னா ஸ்வீட் ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், அதை பாருங்கள். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், சின்ன வெங்காயம். இப்போ வத்தல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உரைச்சிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இப்போ கிளாசிக் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஞ்சி குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நம்ம கார கஞ்சி ரெடி.